இந்த கோலம் புள்ளிகள் கொஞ்சம் வித்தியாசமாக வைப்போம், ஆனால் கோலம் போடுறது ரொம்ப ஈஸி தான். இந்த பக்கம் நேராக 11 புள்ளி, அதே மாதிரி இந்த பக்கம் நேராக 11 புள்ளி வச்சுட்டு, இந்த ஒரு வரிசை 5 புள்ளி வச்சுட்டு, இந்த 2 புள்ளி, அதே மாதிரி இன்னொரு 5 வரிசை இதுக்கு நேராக புள்ளி வச்சு, இந்த 2 புள்ளி, அதே மாதிரி இந்த பக்கமும் 4 பக்கமும் அதே மாதிரி தான். இப்போ இந்த 11 புள்ளி வச்சுருக்கேன், இந்த பக்கம் 5, இந்த பக்கம் 2, தனித்தனி கலரில் வச்சுருக்கேன். அதே மாதிரி இந்த பக்கம் இன்னொரு 5, இந்த 2, இந்த பக்கம் 5, இன்னொரு 2. வாங்க எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். நடு ஜாயின் பண்ணுறதுக்காக புள்ளியை வெளியில் வச்சு கோடு உள்ளே போடுறோம். இப்போ இங்கேருந்து ஆரம்பித்து இந்த ஒரு புள்ளி இருக்குல்ல, இதை சுற்றிக்கிட்டு இப்படி போய் இது ரெண்டையும் சுற்றிக்கிட்டு இப்படி வந்து இங்கே நிறுத்திக்கங்க. அடுத்தது ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக இந்த மாதிரி சொல்கிறேன். இப்படி வந்து இதை இப்படி வச்சு இதில் கொண்டாந்து ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் இப்படி வச்சு இதோட ஜாயின் பண்ணிடுங்க. இது ரெண்டும் தனித்தனியாக போட்டால் ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக நம்ம இந்த மாதிரி போடுறோம். அதே மாதிரி இந்த ஒரு புள்ளியை சுற்றிக்கிட்டு இப்படி போய் இந்த 2 புள்ளிக்கு மேலே வந்து இப்படி வந்து சேர்த்த மாதிரியும் போடலாம். இங்கே பாருங்கள், நான் சேர்த்த மாதிரியும் போட்டு காமிக்கிறேன். இப்படி போய் இப்படி வந்து இது கொஞ்சம் புதுசாக போடுறவங்களுக்கு சிரமமாக இருக்கும், அதுக்காக தான் நான் அந்த மாதிரி தனியாக போடுங்கன்னு சொன்னேன். இது இப்போ சேர்த்த மாதிரி போட்டிருக்கோம். இது ரெண்டும் சேர்த்த மாதிரி போட்டால் முதல்ல கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், போட்டு பழகுனா ஈஸியாக வந்துடும். இப்போ இங்கே நிறுத்திக்கிட்டு அடுத்த இந்த 4 புள்ளிக்கு இதே மாதிரி ஒன்று போட்டுக்கலான்னு சொன்னேன், ஈஸியாக இருக்குங்கிறதுக்காக. இப்போ இதோட ஜாயின் பண்ணிடலாம். இங்கே விட்ட கம்பியை இப்படி எடுத்துகிட்டு வந்து இப்படி சுற்றி இதோட ஜாயின் பண்ணிடலாம். இந்த 4 பக்கமும் ஜாயின் பண்ணுறதுக்கு தான் இந்த நடுவில் நம்ம 4 கோடு போட்டோம். இப்போ இந்த பக்கம் போடுறது ரொம்ப ஈஸி தான், புள்ளிகள் தான் கொஞ்சம் வித்தியாசமாக வைக்கணும். இது இப்போ சேர்த்த மாதிரி போடுறோம் பாருங்கள். ஈஸியாக முடிஞ்சிடும். இப்போ இந்த மாதிரி கலர் கொடுத்துருக்கோம். உங்களுக்கு விருப்பப்பட்ட கலரு இல்லை வேறு இடத்துல கலர் கொடுக்குறா இருந்தாலும் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சின்ன அலகு போடுறோம். இப்போது இந்த மாதிரி போட்டு பாருங்கள், ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்க தான் உங்களுக்கு சிக்கு மாதிரி இருக்குமோ தவிர போடும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படியும் இப்படியும் 11 புள்ளி வச்சு போட்டு பாருங்கள். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.